Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. Video and audio தெளிவாக தெரியுதா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும். இதுதான் நீங்க முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So நம்ம இப்ப என்ன பண்ண வந்திருக்கோம்னா weekly current affairs discussion இந்த வாரம். சார் நம்ம நேத்து தான் 1 to 31 பார்த்தமே. அப்புறம் என்ன weekly அதுல இது அடங்கிடாதா அப்படிን கேட்டா சோ அங்க ஒரு 3 நாள் இங்க ஒரு 2 நாள் இருக்க தான் செய்து. சோ क्वेश्चंस ரிப்பீட் ஆகாத அளவுக்கு நம்ம பாத்துப்போம். இந்த டிஸ்கஷன்லயும் சரி இங்க இருக்கக்கூடிய டெஸ்ட்லயும் சரி அத நான் நேத்தே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவான क्वेश्चंस உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எஸ், அதுக்கு முன்னாடி வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி please share this link to all your friends and ask them to come and join with us. Okay, and இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், முதல்ல அனைவருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் தினம் வந்து இன்னைக்கா இல்ல அது ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னோமே அன்னைக்கா அப்படின்னா அது இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்றாங்க, இது வந்து நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஷிப் டே, எல்லா டேவும் ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் இல்லையா? சோ ஃப்ரெண்ட்ஷிப் டேவை முன்னிட்டு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். சோ நம்மளோட ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும், அவர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு உங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சவங்களா இருப்பாங்க கண்டிப்பா. சரி, இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிய ஒரு இது இல்லை இல்லையா? சோ உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய அபிமானமான சில பேர் எங்களோட நண்பர்கள் வட்டாரத்துல அவங்க எல்லாரும் இன்னைக்கு 7 மணிக்கு வர போறாங்க. நானு ஜாக்சன் சாரு நாங்க ரெண்டு பேரும் அதுல வந்து ஒரு நெறியாளர்களா ஒரு ஹோஸ்ட் மாதிரி இருக்க போறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சின்ன சாட் அண்ட் சில ஒரு ஃபன் கேம்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோ அது எப்படி இருக்க போகுதுன்றத இன்னைக்கு 7 மணிக்கு நீங்க எல்லாருமே மறக்காம வந்து பாக்கணும். அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோம். தம்ப்நெயில் வர்க் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிக்கவும். சோ சிறப்பா வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுதா? அது சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல? எஸ், ஓகே. இட் மன்னிக்கணும் லைவ்ல எப்படி வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுது? நெட் ஸ்லோவா இருக்கு, அதனால தான். சோ 7 o'clock வந்து ரொம்ப தரமான ஒரு வீடியோ இருக்குது. நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. நீங்க யார் வர போறாங்கன்றத கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் 7 o'clock அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ இட் இஸ் கோயிங் டு பி டோட்டலி relaxation and stress buster and fun filled and little motivational. சோ எல்லாமே இருக்க போகுது அண்ட் நீங்க டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அந்த லிங்கையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்பெஷல் செஷன் 3 மணிக்கு, இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன் 3 மணிக்கு இருக்குது. வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் ஓடுது. எந்தே மேரி அந்தே மேரி. ஓகே, எஸ். சோ லெட்ஸ் கோ டு டிஸ்கஸ் தி வீக்லி CA டிஸ்கஷன். போயிடலாமா? சோ யார் யாருன்றதை நீங்க கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. 7 மணிக்கு அது உங்களுக்கு பதில் கிடைக்கும். நிறைய பேர் வர போறாங்க, கிட்டத்தட்ட நான் நம்பர்ஸ் வேணா ரிவீல் பண்ணிட்டுமா? ஓகே, இந்த வீடியோவோட இறுதியில எத்தனை பேர் வர போறாங்கன்ற நம்பர்ஸ் மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க யாரா இருக்கலாம் அப்படின்னு நீங்க கெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், வீடியோட முடியல எத்தனை நம்பர் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபார் மோர் வீடியோஸ் follow me on the Academy platform by typing my name Naresh Kumar in the search box. என்னோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கிறது மூலமா நீங்க ப்ளஸ் அண்ட் ஸ்பெல் கிளாஸஸ் பார்க்கலாம். அண்ட் ஈவன் இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் கோ ஃபார் இட். ஏன்னா புதுசா 2 கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒன்னு மாக் டெஸ்ட் த்ரூ பிராக்டிஸ் த்ரூ மாக் டெஸ்ட், இன்னொன்னு டாபிக் வைஸ் பிராக்டிஸ் சொல்லி 2 கோர்சஸ் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதாவது நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரத்துல we are giving you the exclusive discount, best discount we are providing. So நீங்க என்ன பண்ணலாம், அதை எடுத்துக்கலாம். எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, will be definitely helpful. அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம இந்த கண்டென்ட் டெவலப்பிங் அண்ட் ட்ரைனர்ஸ் வேகன்சிஸ் கொடுத்திருந்ததுக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் நான் எல்லாரோட மெயிலையும் இன்னும் நான் பார்க்கல. நேத்து நைட்டு கொஞ்சம் வேலையா இருந்ததுனால நிறைய பேர் போன் பிக் பண்ண முடியல அண்ட் சில பேர் மெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். எனக்கு நீங்க ஒரு டெமோ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, எஸ், ஐ வில் ரிவர்ட் பேக் டு யூ எவ்ரிவன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். அண்ட் இந்த வீக் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கவுண்ட் இருக்கு. யாராவது இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, டாக் அண்ட் மாக்ன்ற கோட் யூஸ் பண்ணி. ஓகே, எஸ், போயிடலாமா கண்டென்ட்குள்ள? வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுதா? வீடியோ கட் ஆகுது இல்ல? வீடியோ அப்படியே இருக்கும். ஒரே நிமிஷம் ஓபிஎஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க திருப்பி ஓபன் பண்றோம். லைவ்ல இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. We'll see you after a break. Okay, so இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. காலையில 8 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டேனா? எப்போ 8 ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம வாயில இருந்து வரவே இல்லையே. சும்மா போட்டு வாங்குறானுங்களா? முதல்ல 8 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தானே. டேய் டேய் டேய், நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான்லாம் படிக்கல. சரியா? நான் வேற ஸ்கூல்ல படிச்சேன். ஓகே, வாங்க வாங்க போயிடலாம். போயிடலாமா? எஸ், இது ஃப்ரீ ஆர்ஆர்பி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த பிளஸ் கோர்ஸ் 2 இதான். மார்க் டெஸ்ட் 1, டாபிக் வைஸ் பிராக்டிஸ் 1. ஓகே, இன்னைக்கு நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு ரீகால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியரா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சோ இவ்வளவு நேரம் வாய்ஸ் மிஸ்மேட்ச் ஆயிருக்கும், நிறைய பேருக்கு சொன்னது புரிஞ்சிருக்காது. இன்னைக்கு 3 மணிக்கு நம்மளோட ஸ்பெஷல் செஷன் இருக்குது, வீக்லி குவிஸ். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம எடுத்துக்கோங்க. நேத்து அட்டெண்ட் பண்ண டெஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்னா, என்டையர்லி क्वेश्चंस ஒன்னு கூட ரிப்பீட் ஆகாது, எல்லாமே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருக்கோம், எல்லா क्वेश्चंसும் சேஞ்சா இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு 7 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல். We are going to come up with Mokka Boys is going to come up with their friend circle. So நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க, யார் யாருன்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க, அது யாருன்னு நான் வீடியோட இறுதியில சொல்றேன். Okay, Ganesh Lakshminarayan to be new chief of Atal Enterprise business. So இதுக்கு முன்னாடி நம்ம ஆசி சரோரா இருந்தாரு, அவர் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து Ganesh Lakshminarayan to be the new chief of Atal Enterprise business அப்படி சொல்லிருக்காங்க. அப்பாயின்ட்மென்ட் நியூஸ். Okay, definitely the new initiative video கண்டிப்பா போட்டுறலாம். டெலிகிராம்ல ஏதோ மெசேஜ் போயிருக்கா பாருங்க, ஸ்மால் பாய்ஸ். ஓகே, எனிவே நான் பார்த்துறேன். அடுத்ததா வாங்க, அப்பாயின்மெண்ட் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். Okay, so listen my dear friends, Naveen Tahilyani to take charge as Tata AA Life Insurance MD and CEO. appointments இதுக்குலாம் நீங்க clue வச்சிருப்பீங்க அப்படி நம்பறேன். Okay, இதுக்குலாம் நீங்க clue வச்சிருப்பீங்க அப்படி நம்பறேன். Naveen Tahilyani to take charge as Tata AA Life Insurance MD and CEO. Is that clear my dear friends? இந்த வீடியோவோட இறுதியில பாருங்க, நான் நம்பர் சொல்றேன். எனக்கே அவன நம்பர் தெரியாது, அதுக்குள்ள இப்ப அவங்களுக்கு நம்பர் தெரியும். Anyway, appointed Naveen Tahilyani. அடுத்தது அமுதா மேம், IAS ஆஃபீஸர், அவங்க வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி இன் PMO போட்டிருக்காங்கன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம கோகுல் சார் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நினைக்கிறேன் இல்லையா? எஸ், ஓ இப்ப கையில எப்படி கோல் போட்டனா? டே அது சும்மா இப்ப 8 போடலாம், இப்ப இப்படி 7 போட்டா இப்படி 6 போட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால அமுதா அப்பாயிண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி இன் PMO. ஓகே, எஸ். அடுத்து Sahil Seth appointed as honorary advisor for BRICS CCI. சோ நம்ம Sahil Seth வந்து என்ன பண்றாங்க, BRICS ஓட ஹானரி அட்வைசரா போட்டுருக்காங்க. எல்லாமே அப்பாயின்ட்மெண்ட் நியூஸா இருக்குது, இதுக்குலாம் நீங்க க்ளூ வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 3 மணி ஸ்பெஷல் வாங்க, க்ளூ கொடுக்குறோம். அண்ட் முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குதுல்ல, அந்த இனிஷியேட்டிவ் இந்த வீடியோ எண்டில் சொல்லலாமான்னு பார்த்தா இல்ல, வேற வீடியோல சொல்லுவோம். இந்தியன் ஆரிஜின் சிங்கப்பூர் நர்ஸ் கெட் பிரசிடென்ட் அவார்ட் ஃபார் கோவிட் சர்வீஸ். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் வாழ் இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு நர்ஸ் அவங்களுக்கு பிரசிடென்ட் அவார்ட் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, இந்த COVID-19 வந்து மிகப்பெரிய சேவை பண்ணிருக்காங்க, அவங்க ஃப்ரண்ட் லைன்ல நின்று எல்லாருக்கும் உதவி பண்ணதுனால அவங்களுக்கு இந்த பிரசிடென்ட் அவார்ட் கிடைக்குது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவங்க பேர் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, காலா நாராயண சுவாமி. ஓகே, காலா படம் எங்க எடுத்தாங்க? சிங்கப்பூர் மலேசியால தானே எடுத்தாங்க, அப்ப அவங்களும் சிங்கப்பூரா தானே இருக்கணும், காலா. ஓகே, எஸ், ஈஸி டு ரிமெம்பர். சரி, பாக்குறேன். அடுத்ததா Jordan Henderson wins 2020 FWA Footballer of Year Award கொடுத்திருக்காங்க அவருக்கு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து லிவர்பூல் டீமோட கேப்டன். லிவர்பூல்ன்றது வந்து இப்ப IPL எப்படி மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் டீம் இருக்கு இல்லையா, பிரான்சைஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளப் தான் இந்த லிவர்பூல். நிறைய கிளப்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, Manchester United, Manchester City, Real Madrid, Barcelona, Chelsea, Arsenal, Liverpool, இந்த மாதிரி நிறைய பிரான்சைஸ் டீம்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய லீக்ஸ் வரும், UEFA, Bundesliga and நிறைய லீக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம IPL மாதிரி அவங்க அத்தனை லீக்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு நாடு ஒரு லீக் கண்டக்ட் பண்ணோம், அதுல எல்லாரும் மாத்தி மாத்தி அடிப்பாங்க. அதுல லிவர்பூல் டீமோட கேப்டன் நம்ம Jordan Henderson வந்து நேம்ட் as the Football Writer Association FWA, அதுல வந்து Football of the Year of the 2019-20 வந்து வாங்கி இருக்காரு. நல்ல ஒரு பெரிய விஷயம் தான், சரியா? எஸ், இவர்தான் அவர், பாத்துக்கங்க, கேப்டன் ஆஃப் லிவர்பூல். அடுத்து Bharati Axa. அகாடமி ஃப்ரீ மாக் டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்றது சொல்றேன். அந்த டைமிங்க்கு நீங்க போய் அட்டெண்ட் பண்ண வேண்டியதான், லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, சோ அது கபாலியா? ஓ காலா இங்க நடந்துச்சா? சாரி சாரி சாரி, காலா கபாலி. ஓகே, மறந்துட்டேன். எனிவே பாரதி ஆக்ஸா எல்லாம் ஒரே மாதிரியே நடிச்சா அப்புறம் எப்படி மறக்க தான் செய்யும், ஒரே மாதிரியே தானே இருக்கு. சரி ஓகே மன்னிக்கணும். Bharati Axa General Insurance receives 800 crore worth crop insurance mandate from Maharashtra, Karnataka and under PMFBY. In the PMFBY கீழ இந்த ரெண்டு மாநிலங்களில இருந்து mandate-ஆ 800 கோடி Bharati Axa General Insurance receives 800 crore அப்படினு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா EU பாருங்க, யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படினா approves a green stimulus in the history with 572 billion plan. இவ்வளவு காசை வந்து இதுக்காக இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல, வரலாறு இல்ல. இப்பதான் முதல் முறையா அவங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க 572 பில்லியன் டாலர். எதுக்காகனா முழுக்க முழுக்க இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜியா மாத்தணும்ன்றதுக்காக பண்ணப்படுற ஒரு முயற்சி இது. வரலாற்றிலே இதான் ரொம்ப அதிகமான ஒரு காசு இதுக்காக செலவு பண்ணிருக்காங்க. யூரோப்பியன் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் தி மோஸ்ட் அம்பிஷியஸ் கிளைமேட் சேஞ்ச் பிளான் டு டேட், அக்ரிங் டு போர் more than 500 billion euros into everything. Sorry, dollar illa makkale, euro. சரியா, இதான dollar தான போட்டுருக்கானுங்க. அது amount இவ்வளவு வரும்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். 500 billion euros. ஆனா dollar symbol ல போட்டுருக்கு. Into everything from electrical cars to renewable energy and agriculture. அதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க ஞாபகம் மட்டும் வச்சுங்க 572 பில்லியன். ஓகே. யூரோவா டாலரா? anyone யூரோவா டாலரா? you seriously hate Liverpool. சரியா, பட் we don't know what is Liverpool. என்கிட்ட போய் சொல்லலாமா உங்களுக்கு லிவர்பூல் பிடிக்காது, எங்களுக்கு லிவர்பூல் என்னன்னா என்னன்னு தெரியாது. ஓகே அடுத்து போயிடலாம், அடுத்து போயிடலாம். PM Modi lays foundation stone of Manipur water supply project rupees 3000 crore. அடிக்கல் நாட்டினார். எதற்காக அடிக்கல் நாட்டி இருக்கிறார்? மணிப்பூர் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டுக்காக அடிக்கல் நாட்டினார். எவ்வளவு கோடி ப்ராஜெக்ட் இது? 3000 கோடி. எவ்வளவு பே? 3000 கோடி அடிக்கல நாட்டி இருக்காங்க. எப்படி விர்ச்சுவல்லே நாட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ்ல. ஓகே எஸ், மணிப்பூருக்காக, மணிப்பூருக்கு மணியை வாரி கொடுக்குறாரு நம்ம மோடி. ஹர் கர் ஜல் ஸ்கீம். ஹர் கர் அப்படின்னா எல்லா வீட்டிற்கும் ஜலம், தண்ணீர் போக வேண்டும் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். சரியா, எல்லாம் தெரிஞ்சா. எனிவே, கவர்மெண்ட் சாங்ஷன்ஸ் 8700 crore டு ஹெல்ப் கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் 60000 houses. 60000 வீடு கட்டுவதற்கு கவர்மெண்ட் வந்து 8700 கோடி ஹெல்ப் பண்றதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. சரியா, சோ என்ன ஸ்கீமு கீழே ஸ்வமி, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபிள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் ஸ்கீம் எய்ம் டு கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டால்ட் பிரவுன்ஃபீல்டு registered residential developments that are in affordable housing mid income category அப்படி சொல்லியிருக்காங்க. சோ கவர்மெண்ட் 8700 கோடி எதுக்கு? 60000 houses கட்டிறதுக்கு. கார்கில் விஜய் திவாஸ். கார்கில் வார் தெரியாத யாரும் இருக்க மாட்டோம் நம்ம இந்தியால. 1999ல வந்து இது ஆரம்பிச்சது, மே மாசம் ஆரம்பிச்சது. 1999 ஜூலை மாசம் முடிவுக்கு வந்துச்சு. 2 மாசம், மே ஜூன் ஜூலை. மே மாசம் ஆரம்பிச்சு ஜூன்ல ஃபுல்லா வார, ஜூலைல இது ஒரு முடிவு வந்துச்சு, இந்தியா வெற்றி பெற்றது. அது வந்து நம்ம வருடா வருடம் கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1999ல இருந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட 21 வருஷம். 21st anniversary நம்ம இந்த ஜூலை 26th முடிஞ்சிச்சு இல்லையா, அப்போ வந்து 21வது வருஷம் ஆனிவர்சரி. அதில் உயிர் நீத்த வீரர்கள் அவர்கள் எல்லாருக்கும் ட்ரிபியூட் பண்ணும் விதமாகவும் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. எஸ், சோ பிக் சல்யூட் ஃபார் தி பீப்புள் ஹூ லாஸ்ட் தேர் லைஃப் அண்ட் ஹூ ஃபவுட் அகைன்ஸ்ட் த எனிமீஸ் அண்ட் வின் த பேட்டில். அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய தலை தாழ்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அடுத்ததா, பிரசிடென்ட் கோவிந்த் அப்பாயிண்ட்ஸ் அனந்த் பீன் பட்டேல் as the governor of MP dual. ஏன்னா நம்ம லால்ஜி தண்டோனுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஒரு இறந்துட்டார் இல்லையா. எஸ், அவர் உடம்பு சரியில்லாதனால இப்ப அவங்களை போட்டிருந்தாங்க, இப்போ அவர் இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அனந்த் பீன் பட்டேல் வந்து இப்ப என்ன பாக்குறாங்க, எம்பியும் பாக்குறாங்க. அவங்க வந்து ராம்நாத் கோவிந்த் அப்பாயிண்ட் கவர்னர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அவங்க உத்தரப்பிரதேசோட கவர்னர். இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எம்பிக்கும் போட்டிருக்காங்க. யூபி எம்பி ரெண்டுத்தையும் நீயே பாத்துக்கோ. நியூ இனிஷியேட்டிவ் வரும். ஓகே நிறைய இருக்கு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. வந்துரும். டோன்ட் வரி. ஓகே, DGRPF அருண் nominated as the vice chairman of International Union of Railways. எனக்கு எல்லா நியூஸும் புதுசா இருக்குது, ஏன்னா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல, நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே அப்பாயின்மெண்டா இருக்குது இந்த வாரம். ADB GCF commit to partnership to boost green recovery from COVID-19. கிரீன் ரெக்கவரி, இப்ப இந்த COVID-19 முடிஞ்சதுக்கு அப்புறமா பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது எப்படி? ஓகே, அது மட்டும் இல்லாம அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, climate க்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காத அளவுக்கு நாம என்ன பண்ணணும் எடுக்கணும். இப்போ நாம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ வெறுமன இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் வந்தா ஒரு நாடு வளர்ச்சி ஆகுமா அப்படினு கேட்டா கிடையாது. அது சுத்தி இருக்க சுற்றுச்சூழல் அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் இல்லையா, அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒரு பிளான் பாருங்க. ADB GCF commits to partnership to boost green recovery from COVID-19. Green recovery, okay, so agree to partner toward a green recovery for member confronting the harsh economic impact of the coronavirus disease pandemic. Under this strategy, ADB will ensure that 75% of these commitment projects will support climate change mitigation and adoption by 2030. அதாவது இப்போ கொரோனா ஒரு பிரச்சனை, எல்லாரோட எகனாமியும் பயங்கரமா அடி வாங்கிடுச்சு. இதுல இருந்து மீண்டு வருவதற்கு நம்ம நிறைய முடிவுகள் எடுக்க வேணும். அந்த முடிவுகள் எப்படின்னா சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு எடுக்க வேண்டியதும், அதான் கிரீன் ரெக்கவரி. சரிங்களா? சோ பசுமை ரெக்கவரின்னு கூட நம்ம அதை வச்சுக்கலாம். மீண்டெழுணும் அட் த சேம் டைம் நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு கிளைமேட் சேஞ்சஸை கருத்தில கொண்டு நம்ம என்ன பண்ணணும், சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றது தான் இவங்க சொல்ல வர்றது. ஓகே, எனிவே தட்ஸ் எ கிரேட். ஓகே, India builds world's first ever electrified rail tunnel capable of running double stack container train. Double stack na 2 maadi. Okay, so ipo tunnel naley pathina konjam height kammiya da irukum. Or train la vissun ulla po mudiyum illaya. Idhukku yara train la tunnel la poirukingla? Na oru thada poiruken. Summa abadiye kattu naanga indha sports la create elladradhukku la pogumbodhu ellarum pasangala or and compartment pasangala irupom illaya. And tunnel kulla po aarukku katta aarambippaanga. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவ்வளவுதான் முடியுது. கத்திட்டு லவ 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 அந்த ஒரு ஒரு கிலோமீட்டர் போவோம். அது வரைக்கும் ரொம்ப கத்த பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ல கம்பார்ட்மெண்ட்ல யாராவது ஹார்ட் பேஷண்ட் இருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு ஃபன்னியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க எல்லாருமே வந்து அதை பண்ணணும். ஏன்னா நம்மளால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரெயின் டன்னல்ல போறது ஈஸியான விஷயம் தானே, அதுதான் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஓகே, அதுல இப்ப டபுள் ஸ்டாக் விட போறாங்க, ஹைட் அதிகப்படுத்தி டபுள் ஸ்டாக் ட்ரெயின் விட போறாங்க. இது எந்த மலையில விட போறாங்கன்னா ஆரவல்லி மலைகள், ஆரவல்லி ரேஞ்ச். நீங்க தீரன் படம் பாத்துருக்கீங்களா, அதுல அந்த வில்லன் சொல்லுவாரு, நீங்க வந்து நீங்களும் தனியா போயிருங்க, நான் ஆரவல்லி மலை பகுதியில் ஒழிஞ்சிட்டு இருக்கேன், ஏதாவது எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க வில்லன். அந்த ஆரவல்லி மலை ரேஞ்சு ராஜஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஹரியானா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரவல்லி மலை ரேஞ்சில போட போறாங்க. World's first electrified tunnel which is capable of running double stacked container trains. உலகத்திலேயே, சரி இந்தியாலாம் கிடையாது, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது இல்லையா. எஸ், எல்லாரும் அப்ப பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க அதாவது நாங்க பசங்களா இப்போ விளையாட போகும்போது டீம் இல்ல, அது அந்த டீமோட ஒரு ஒரு எப்படி இருக்கும், இப்போ ஒரு ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்தாலே அந்த இடம் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு 30 பேர் இருக்கிறோம், ஒரு 25 பேர் இருக்கிறோம். அதுவும் இந்த ஜோனல் மேட்சஸ் எல்லாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோனே இருக்கும், ஜோன்ல நிறைய கேம்ஸ் இருக்கும். கிரிக்கெட்டுக்கு டீம், வாலிபால் டீம், ஃபுட்பால் டீம், அந்த டீம் இந்த டீம் எல்லாமே இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்க, அதுல கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா பசங்களை ஒரு ட்ரெயின்லயும் கேர்ள்ஸ் ஒரு ட்ரெயின்லயும் அனுப்புவானுங்க. அவ்வளோ நம்பிக்கை எங்க மேலாம், அதனால தனித்தனியா அனுப்பிச்சு விடுவாங்க. அதனால பசங்களா போனா எங்களுக்கும் ஜாலி தான், சும்மா நாளைக்கு நல்லா ஃபன் பண்ணலாம். ஓகே, செம ஃபன்னா இருக்கும். இல்ல நான் அந்த மாதிரி கத்திருக்கேன், அதனால இன்னும் சில விஷயங்கள்லாம் கத்துவோம். ஆனா அதை கத்தணும் வீடியோல கத்த முடியாது, நம்ம பர்சனலா கத்துவோம். ஓகே, எனிவே DST launches program for India, Russia and S&T Corporation. S&T Corporation என்ன scientific and technology வளர்ச்சிக்காக இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன பண்றாங்க, ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. Joint Technology Assessment and Accelerated Communication program has been launched by Department of Science and Technology, DST. ஓகே, சோ இரு நாட்டோட அறிவியல் மற்றும் டெக்னாலஜியை மேம்படுத்துவதற்காக பண்ணப்படுற இந்த ப்ரோக்ராம். திஸ் will strengthen the science and technology and innovation ties between India and Russia. Is that clear my dear friends? Okay, yes, one second. ஒரு பொண்ணு தான் பேசுதோன்னு நினைச்சிட்டேன். ஏன் இது வரைக்கும் நீ எந்த பொண்ணுகிட்டயும் பேசுனதே இல்லையா? பொண்ணுக்கு பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கு வித்தியாசம் தெரியல. எனிவே சரி, ஓகே, மெமிக்ரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி. அடுத்து போயிடலாம். Indian Railways to cover all wagons under RFID for tracking by 2022. இப்போ tracking எல்லா ட்ரெயினுக்கும் தேவர், இந்த ட்ரெயின் எங்க போகுது எங்க நிக்குது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ற மாதிரியான ஒரு ட்ராக்கிங் சிப் வந்து 2022க்குள்ள பண்ணிட முடியும் அப்படின்னு இந்தியன் ரயில்வேஸ் வந்து சொல்லுது. ஓகே, எஸ், நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ட்ரெயின்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பஸ்லாம் ட்ரெயின்லாம் டைமுக்கு கரெக்டா வந்துடும் இல்ல. எஸ், அதனால ஒரு ட்ராக் பண்ற மாதிரியான ஒரு ஐடியா. Government of India grants medical assistance worth about $1 million to DPRK. நார்த் கொரியாவுக்கு கொடுக்குறாங்கப்பா டியூபர்குலோசிஸ் மெடிசன்ஸ், ஆன்டி டியூபர்குலோசிஸ் மெடிசன்ஸ் $1 million worth நம்ம என்ன பண்ண போறோம், நார்த் கொரியாவுக்கு கொடுக்க போறோம். எனிவே வெரி குட். டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவை தான் நம்ம நார்த் கொரியான்றோம், டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா. வச்சுங்கடா வச்சுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். World Hepatitis Day. ஹெப்படைட்டிஸ் டேன்றது வந்து என்னன்னா இந்த லிவர் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். ஓகே அத கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பரூச் பிளம்பர்க். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதற்கான மருந்துகளையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அவரோட நினைவாக அவரோட இது டேட்டே வந்து என்ன பண்ணிருக்காங்க இத வச்சிருக்காங்க. ஓகே World Hepatitis Day celebrated on 28th of July. இந்த நேரத்துல வந்து நமக்கு தீம்லாம் இருக்குது. இந்த COVID-19ல வந்து உங்க லிவரை நீங்க சேவ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் தீம். ஹெப்படைட்டிஸ் ஃப்ரீ ஃபியூச்சர், ஹெப்படைட்டிஸ் ஃப்ரீ ஃபியூச்சர் அப்படினோ இது கோவிட் காலத்துல நம்ம உங்களோட லிவரை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஓகே லிவர்லாம் எல்லாரும் பாதுகாத்துக்கப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் 2020. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்கணும், கன்வர்சேஷன் பண்ணணும், அதுக்கான ஒரு தினம் இன்டர்நேஷனல் டே ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் 2020. இன்னைக்கு ஜூலை 26. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மேங்கோ, மேங்க்ரூவ்ஸ்னா மேங்கோ ஞாபகத்துக்கு வரணும். மேங்கோனாலே ரெண்டு மேங்கோ தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு கொத்துல ரெண்டு மேங்கோ தான் தொங்கும், சரியா? சோ எம்மோட வேல்யூ 13, அப்படியே 2 × 26. வேற ஏதாவது க்ளூ இருந்தா நீயே நல்லதை சொல்லு ஏதாவது, சரியா? எஸ் ஓகே எஸ். சோ இதெல்லாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் சின்ன வயசுல. இப்போ இப்போ நான் பேசுறது என்னோட 100% அவுட்புட். அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கிறோம், நிறைய நாடகங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கோம்ல. அதுலலாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அதுலலாம் நடிக்கும் போது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு வந்து அது மாதிரி அதுலேயே நாங்கள் வந்து பண்ணி அது மாதிரி. சரி வாங்க வாங்க போகலாம். ஹிட்செம் மெச்சிச்சி becomes a new prime minister of Tunisia. என்ன துணிச்சல் இருக்குது அவருக்கு பாருங்க. ஹிட்செம் மெச்சிச்சி மெச்சிக்கிறாங்க. அவர் பேருக்கு ஏதாவது க்ளூ வச்சிருப்பீங்களே நீங்க நேரம். என்ன க்ளூ? ஆமா கார்கில் திவாஸ். ஓகே கார்கில் திவாஸ் அப்ப நம்ம எல்லாரும் போய் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல தான் வந்து மறைஞ்சிக்கிட்டு அவங்கள தாக்கணும். இல்லாட்டி அவங்க மறைஞ்சிட்டாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இந்த போர்ல நம்மள வெற்றி பெற வைக்கிறதுக்கு அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா நடந்தது எங்கேயோ வேற எங்கேயோ. சென்டர் அலோகேட்ஸ் அடிஷனல் ரூபீஸ் 40,000 crore அண்டர் MGN. ஏற்கனவே 1 லட்சம் கோடிக்கு மேல கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்றாங்க அடிஷனலா 40,000 crore வந்து கொடுக்குறாங்க COVID-19 பேண்டமிக்ல இருந்து வெளியில வரது இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து. எனிவே நல்ல ஒரு விஷயம் பார்ப்போம். The India Way Strategies for an Uncertain World authored by Dr. S Jayashankar. புக் எழுதிருக்காரு. புக் பத்தி நமக்கு தெரியாது. The India Way, இந்தியா போயிட்டு இருக்கிற பாதை, எந்த பாதையில போகுது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எழுதிருக்கிறது யாரு? ஜெய்சங்கர். ஓகே சோ இது வந்து ஹாப்பர் கோலின்ஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. India among top 10 countries gaining forest area. இது வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி, அந்த நல்ல ஒரு செய்தியும் கூட. இந்தியா எந்த நாடுகள்லாம் வந்து கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக எவ்வளவு நிலப்பரப்புல காடுகளை கொண்டிருந்ததோ அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எவ்வளவு நிலப்பரப்ப காடுகள் வச்சிருக்காங்க அப்படின்றது மாதிரி ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட 2010ல இருக்கக்கூடிய காடுகள் இப்போ அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது ஏத்துக்கிறது எப்படின்றதுதான் நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ரேங்க் அதான் சொல்லுது. ஓகே ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், நிறைய டிஃபாரஸ்டேஷன் பண்றோம், வீடுகள் கட்டுறோம், நிறைய ரோடு போடுறோன்னு சில விளைநிலங்கள்லாம் வந்து சேதப்படுத்துறோம், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இது ஏறுதுன்றதுக்கு காரணம் என்னன்னா சில தொண்டு நிறுவனங்கள் சொல்ல முடியாது, நிறைய பேர் இந்த சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்டவர்கள் நிறைய ஏஃபாரஸ்டேஷனை பிளான் பண்றாங்க இல்லையா? சோ அந்த ஏஃபாரஸ்டேஷனை பிளான் பண்றதின் விளைவுதான் இந்த மாதிரி ஆனா இண்டெக்ஸ்ல நம்மளோட வந்து முன்னேற்றத்துக்கு காரணம்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம டிஃபாரஸ்டேஷனை குறைக்கவே இல்லை, அதே நேரத்துல ஏஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு நல்ல, அதனாலதான் இந்த ஒரு லிஸ்ட்ல நமக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே நல்ல ஒரு விஷயம் தான். ஓகே சோ இந்தியன் அமௌண்ட் டாப் 10 கண்ட்ரீஸ் கெய்னிங் ஃபாரஸ்ட் ஏரியா இன் தி வேர்ல்ட் FAO சொல்லியிருக்காங்க. சோ நீங்களும் ஏஃபாரஸ்டேஷன் பண்ணுங்க, நிறைய மரங்கள் நடுங்க. சைனா, ஆஸ்திரேலியா, இந்தியா, சிலே, வியட்நாம், டர்க்கி, தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரான்ஸ், இட்டலி அண்ட் ரோமானியா அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே எஸ் ஃபைன். ஆஸ்திரேலியா எல்லாம் பாருங்க 2வது, சைனா பாருங்க 1st இருக்கிறான். அவனுக்கு தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கான், அவனுக்கு தான் நிறைய பிசினஸ் பண்றான். பட் இருந்தாலும் பாத்தீங்களா மரத்தை வெட்ட மாட்டான். எனிவே குட். ILBS ஆர்கனைஸ் செகண்ட் எம்பத்தி இ கான்க்ளேவ் வித் AI. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெப்படைட்டிஸ் டே பார்த்தோம்ல, அந்த ஹெப்படைட்டிஸ் டேவை முன்னிட்டு அந்த லிவர் பத்தின ஒரு அவேர்னஸ் Institute of Liver and Biliary Science, அதான் ILBS, has organized the second empathy e-conclave in collaboration with Airport Authority of India. Okay, so World Hepatitis Day முன்னிட்டு இது நடந்திருக்கு. தீம் என்ன அப்படின்னா keep your life safer in COVID times. அது ஈஸி நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். உங்களோட வாழ்க்கையை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும், அது உங்க லிவரோட வாழ்க்கையை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் இந்த கோவிட் காலத்துல அப்படின்றது தான் இதோட தீம், சரியா? எஸ் ஹெப்படைட்டிஸ் அண்ட் இந்த ப்ரோக்ராம் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் ஹர்ஷவர்தன் என்ன பண்ணிருக்காரு, மோசம் ஆப் இது ரொம்ப மோசமான ஆப் நீங்க நினைக்க கூடாது. ஹிந்தியில வந்து மோசம் அப்படினா இப்போ இன்னைக்கு வந்து வெதர் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து आज மோசமா அச்சா லகரானா அப்படி சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதுதான் வந்து आज மோசம் அச்சா லகரா. மோசம்னாலே அவங்க வெதர் தான் சொல்றாங்க. சோ அவங்களோட ஹிந்தி வார்த்தை அது. அதனால மோசம் ஆப் தட் இஸ் வெதர் broadcasting app for the weather forecast அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க. ஓகே, இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா DRDO launches Dare to Dream 2.0 contest. An innovation contest Dare to Dream has been launched by the Defense Research and Development Organization. Okay மக்களே, நிறைய நியூஸ் இருக்கு மக்களே. இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சாப்பிடாத வயிற்று ஒரு மாதிரி இழுக்குது, என்னால முடியல. ஓகே, நான் எல்லா நியூஸையும் உங்களுக்கு போட்டுறேன், எப்படியாவது கொடுத்துடணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாப்பிட முடியல. இப்படியே போச்சுன்னா ஸோ வீடியோ தொடர முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து டிஸ்கஷனை முடிச்சுப்போம். இன்னைக்கு 3 மணிக்கு ஸ்பெல்ஸ் இருக்குது, எல்லாரும் மறந்துடாம இருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இப்போ பிடிஎஃப் உடனே இப்போ கொடுத்துட சொல்லிடுறேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. 60 கொஸ்டின் இருக்கும், 60 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் 7 மணிக்கு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. எத்தனை பேர் வராங்கன்றது இப்போ நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஏய் என்னடா 8 வருது கரெக்டா? 8ஆ 7ஆ? 7 இல்லை 8 சரியா? இன்னொரு கவுண்ட் பண்ணிக்கிறேன். 8 தான் வருது. ஓகே, 7ஆ 8, அதனால தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் தெரியாம. சோ 7 அல்லது 8. ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க, நிறைய உங்களுக்கு பிடித்தமான வர்கள்லாம் வர போறாங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய விஷயங்கள் நீங்க கேட்கணும், அவங்க கிட்ட ரொம்ப நாளா இருக்கும் கேட்க வேண்டிய கேள்விகள். உங்களுக்கு வேலை உங்க சார்பா நான் கேட்பேன், நீங்க என்ன வேணா கேட்கலாம் கேள்விகளை. அண்ட் நான் ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அந்த கேம்ஸ் ரொம்ப ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரியா? எனக்கு வந்து இதுக்கு மேல செஷன் எடுத்துட்டு போக முடியல. ஸோ 3 மணி ஸ்பெல் செஷன்ல நம்ம உங்களை மீட் பண்ணுவோம். 7 மணி சர்ப்ரைஸ் வீடியோக்கு வந்துருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்த நியூஸ் தான் நினைக்கிறேன். இந்த 3 நியூஸ் மட்டும் நேற்று பார்த்த நியூஸ். இதெல்லாம் நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நேத்து போட்ட நியூஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இது எல்லாமே நேத்து பார்த்தது தானே, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. எல்லாமே இதெல்லாம் நேத்து பார்த்தது. சோ வீடியோல இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எக்ஸைட்மெண்டா வேற லெவல். ஆமா, கான்ஃபரன்ஸ் வீடியோ கால். ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நானும் ஜாக்கும் வரோம். கூட யாரெல்லாம் வராங்க இது ரெண்டும் தெரிஞ்ச விஷயம். நானும் ஜாக்கும் வரோம், கூட யாரெல்லாம் வராங்கன்றதான் சர்ப்ரைஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நாங்க வீடியோ முடிச்சோடனே தமிழ் ரெடி பண்ணிடுவோம். ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்க போட்டுவிட்டுருவோம் சரியா? அதுல பார்த்தா தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.